எவரும் பிறப்பதில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காத்திடுவாள். என்னது சாம்பல் எடுத்து டீல போட்டுறீங்க? நாலு சாம்பல் அடையுது எங்க அம்மாவோட அஸ்தீடா. அஸ்தியை கெங்கிலேயே கவரையே கரைக்க வேண்டியதானே, ஏன் டீல கரைக்கிறீங்க? ஏன் இஷ்டம், எங்க அம்மாவோட அஸ்தியை டீல கரைப்பேன், காப்பியில கரைப்பேன், மோர்ல கரைப்பேன், இட்லியில தொட்டு சாப்பிடுவேன், உடம்பெல்லாம் எடுத்து பூசிக்குவேன், எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி எங்க அம்மாவோட பாச உடம்போட ஒட்டி இருக்கணும்டா. உங்க அம்மா எப்படி செத்தாங்கண்ணே? எங்க அம்மா உடம்புக்கு சரியில்லாம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை என்னால பார்க்க முடியல. ஒரு நாள் கழுத்துல காலை வச்சு நச்சுக்கிழமை கொண்டுட்டேன், கரண கொலை பண்ணிட்டேன், அதாவது மெஸ்டிக் கில்லிங் பண்ணிட்டு மதர் சென்டிமெண்ட் ஆகிட்டேன். மதர் சென்டிமெண்ட் எத்தனை நாளை தாங்கும்? தட்டில சாம்பல் இருக்க வரைக்கும் தாங்கும். இது போச்சுன்னா நான் தங்கச்சி ஒண்ணு இருக்கு, அதை ஒரே மிதியில கொண்டுட்டு தங்கச்சி சென்டிமெண்ட் ஆக்கிடுவேன். இந்த ரெண்டு சென்டிமெண்ட் போறாதா நம்ம நாட்டுல வாடுறதுக்கு? இத வச்சுட்டு எத்தனை பையன் வாழ்ந்துட்டு இருக்கிறான்? இது ஏன் நீ நோண்டி நோண்டி கேக்குற? இட் இஸ் டூ மச். அது இல்லங்க, இதெல்லாம் எதுக்காக செய்யறீங்க? ஒவ்வொரு சென்டிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு ராஜா. சாகிறதுக்கு முன்னால எங்க அம்மா சொன்னாங்க, மகனே நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை எரிச்சிட்டு அந்த சாம்பல் எடுத்து ஒரு சட்டியில போட்டு வச்சிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை எடுத்து நெத்தியில பூசிட்டு நீ யாரு கூட பேசாம மௌன விரதம் இருந்தேன்னா உனக்கு என்ன மாதிரியே ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கி. இது 40 வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணு சொன்னாங்க, அதத்தாண்டா நான் ஃபாலோ பண்றேன். அப்ப நீங்க வெள்ளிக்கிழமை பேச மாட்டீங்களா? பேசுறதா, வாயே திறக்க மாட்டேனே. வெள்ளிக்கிழமை உங்களை ஒருத்தன் திட்டுறா, திட்டிட்டு போட்டும். வெள்ளிக்கிழமை ஒருத்தன் கட்டியால குத்துறா, வாங்கிக்குவேன். வெள்ளிக்கிழமை ஒருத்தன் தூக்க மாட்டேனா, தூங்கிக்குவேன். வெள்ளிக்கிழமை கொட்டாய் வந்துருச்சு, மூக்கு வழியா விடுவேன். வெள்ளிக்கிழமை நாய் கடிச்சு பிடிச்சு, அந்த நாயை சனிக்கிழமை நான் கடிச்சு வச்சிருவேன். வந்திருக்கிறார், உங்களுக்கு என்ன குறையோ அது அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். அதுக்காக 5-10 கைமாத்து கேட்டுறாதீங்க, அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மனமூலமா எழுதி கொண்டு வந்து நீங்க கொடுக்கலாம். திரு கலெக்டர் சண்முகம் அவர்களுக்கு என்ன கரெக்ட் பேரைய மாத்திருக்க? சமூகங்கிறது கொஞ்சம் மாறிடுச்சுங்க. ஏயா, சமூகத்துக்கு சண்முகத்துக்கு வித்தியாசம் தெரியாது, நீ எல்லாம் ஏன் மனு கொடுக்குற? வாயிலே சொல்ல வேண்டியதானே. ஏங்க, அவன் தான் தப்பா எழுதிட்டு இருந்தா, நீங்க தப்பு உள்ளத தப்பா படிச்சா தப்பு தப்பா தப்பு தப்பா எதுக்கு நடக்காது? உங்களை மாதிரி நல்ல ஆபீசர் இருக்கிறதுனால தான் நாட்டுல மழையே பெய்யுது. என்னது, இவன் ஆபீசரா? ஆபீசர் எங்க தலை இப்படி வச்சிருப்பாரா? வட சுட்ட எண்ணெய் சட்டி நாய் சுத்தி சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கு. வாடா, இனிமே நீ ஜீப் கிட்ட தான் நிக்கணும். இவரால் நம்ம மாதிரி ஆபீசர்ல எல்லாம் கெட்டவே சார். நீங்க பேணுங்க. சரிடா, நெக்ஸ்ட். பருப்பு கிடைக்கிறது இல்ல, எண்ணெய் கிடைக்கு போனா எண்ணெய் கிடைக்கிறது இல்ல, துணி கிடைக்கு போனா துணி கிடைக்கிறது இல்ல. எங்களுக்கும் உரிமை இருக்கு, உணர்ச்சியும் இருக்கு. என்னதான சாப்பிடுறீங்க? பழம் தான். அந்த பழம் போதாதா? அப்புறம் என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு சங்கம் வைக்கணும். சங்கமா? இவரை கூட்டிட்டு போய் வை. வெறும் பேப்பர் கொண்டு வந்து இத யாரா கொடுத்தது? கண்ணகி தெருவில் கற்பு காசாகிறது, காப்பாற்றவும். அந்த இடம் எங்க இருக்கு? ஆண்டவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் மௌன விரதம், யாரு கட்டி வாயை திறந்து பேசக்கூடாது. என்ன வச்சிருக்க? ஊமைங்கிட்ட டைம் கேட்ட பாரு, என்ன அடிச்சுக்கணும். சொல்லுங்களேன், அட்ரஸ் தெரியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு தான் வந்தேன், நாளைக்கு போலாமா? வெள்ளிக்கிழமை சொல்லையா செய்யா இந்த
எப்படியாவது சேத்த வச்சு வெட்ட வைக்கலாம் பார்த்தா தப்பிச்சு தானே தாளு. சேட்டே நீ கவலையே படாத, ஒரே வழிதான், இது ஒன் வே டிராபிக், இந்த வழியா தான் வந்தாகணும். மச்சி நல்லா நாட்டு கோழி மாட்டிச்சு, சூப்பர், போட்டுருமா? போட்டுருமா. கலெக்டர் பாட்டி நம்மள எது கூட்டம் வச்சிருப்பாங்க? நிறைய பழம் ஆர்டர் கொடுக்கறதுக்கா இருக்கு. ஐயோ மாம்ஸ், போலீஸ் எல்லாம் நிக்குதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இருக்கும் போது என்ன கவலை? ரெண்டு பேரையும் உள்ள வர சொல்லு. குரலே பயமா இருக்கே. பயப்படாத பாக்கிய, வலது கால வச்சு உள்ள போ. உள்ள வாங்க. என்னங்க உங்களை அன்னைக்கு மார்க்கெட்ல பாத்து? என்ன பார்த்தா கலெக்டர் பாட்டி மாதிரி தெரியலையா? பாட்டியா? ஐயோ என்ன மனுஷங்க, நீங்க தான் கலெக்டர் பாட்டின்னு தெரியாம இன்னைக்கு மார்க்கெட்ல பழம் வாங்கும்போது தப்பா பேசிட்டேன். வேணும் அந்த பழம் வண்டி கொண்டு வந்து தந்துடுறேன். உன் பழம் வண்டி யாருக்குடி வேணும்? அந்த வண்டியில இருக்குதே என் பேரம் படம், அதை கொண்டாந்து குடுத்துரு. ஆமா, அது என்னடி அது நோது? என் பேரம் படம் உன் வண்டியில எடுத்துட்டு இருக்கு. மனசுக்கு புடிச்சிருக்கு வச்சிருக்கேன். என்னது வச்சிருக்கியா? இல்ல, என் பேரனை கட்டிக்கிறதுக்கு கோடீஸ்வரம் விட்டு பண்ணலாம் கியூவில நிக்குது. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா அழுகுன பழம் விக்கிறவன் நீ? உனக்கு கலெக்டர் புருஷன் தேவைப்படுதோ? பாக்கிய ஒண்ணு திட்டுங்க, பாக்கியோட பழத்தை பத்தி திட்டுங்க, எனக்கு கட்ட போறோம். ஏய் நீ வேற சுமார். ஏய் நீ படம் வச்சிருக்க விஷயம் மட்டும் என் பேரனுக்கு தெரிஞ்சது, உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். நான் ஒண்ணு உங்க பேரனை தேடி வழி வழி போல, அவருதான் ரெண்டு தடவை என்ன பார்த்து லைக் யூன்னு சொன்னாரு. என் பேர ஆம்பளடி, அவன் யார வேணாலும் பைக்ல போய் லைக் யூன்னு சொல்லுவான், பஸ்ல போய் கிஸ்மின்னு சொல்லுவான். அதை நம்பிக்கிட்டு உடனே அவனை மனசுல வச்சுட்டு அலையிறதா? இந்த பாரு, என் பேரனை நினைச்சிட்டேங்கிற பாவத்துக்காக ஒரு 5000 10000 கொடுத்துறேன், வாங்கிட்டு எங்கேயாவது போய் கடன் வச்சுக்க. என்னது 5000 10000? உன் பணக்கார புத்தி காட்டுது இல்ல? ஏதோ கலெக்டர் பாட்டிங்கிறதுனால உன் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். இந்த பேச்சு பேச, இந்த பாலை கிழவி, இது நாள் வரைக்கும் உன் பேர மேல மரியாதை மட்டும்தான் வச்சிருந்தேன். இப்ப சொல்ல கேட்டுக்க, உன் பேராண்டிய அதான் அந்த கலெக்டர் என் புருஷன் நாக்கி இந்த முன்னாலையில முடிச்சு வைக்கல. என் பேரு பழக்கடை பாக்யா இல்ல. அப்படி சொல்லுடி, என் பேரன் பொண்டாட்டி. என்னையா பியூன், என்ன பியூன், ஒரு 1500 ரூபாய்க்கெல்லாம் நான் சிங்கி அடிக்கிறேன்? இந்த புதுசா வந்த கலெக்டர் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். வைக்கல நாய் படுத்த மாதிரி இவனும் லஞ்சம் வாங்க மாட்டான், என்னையும் வாங்க விட மாட்டான். ஒரு 1000 ரூபாய்க்கு நான் 3 நாளா அலையறேன், கிடைக்க மாட்டேங்குது. இந்த டிரைவர் நாய் கிட்ட சொல்லி அனுப்புன, அவனையும் காணும். நீ கேட்ட 1000 ரூபாய் கொண்டாந்து இருக்கேன். 1000 ரூபாய் வாங்குறத பத்தி இல்ல, திருப்பி உடனே கேட்டா என்னால தர முடியாது. நீங்க திருப்பியே கொடுத்தோட, இது உங்களுக்கு ஃப்ரீ. ஃப்ரீயா? ஆமா. ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் சொல்ற இடத்துல 10 நிமிஷம் வந்து நிக்கிறீங்க. நாளைக்கு? ஏய் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நான் மௌன விரதம், வாய பேச மாட்டேன்னடா. நீங்க பேசவே வேணாம், நாளைக்கு வர்றீங்க நிக்கிறீங்க போறீங்க. ஏய் நான் வாய் பேசாதால ஏதாவது பிரச்சனை ஆகிறாதே. என்னது இல்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்ப நான் வேற பாத்துக்கிறேன். கூட 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 கூட. அப்ப நாளைக்கு நிக்கிறீங்க? நிக்கிறேன். வாயே பேசாம நிக்கிறதுக்கு 1000 ரூபாய். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீங்க பேசவே வேணாம், நாளைக்கு வர்றீங்க நிக்கிறீங்க போறீங்க. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. என்னையா திருதுன்னு முடிக்கிற? சொல்லியா? உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. பேசியா? பேசு. நீ என்ன குறை பண்ணாம நிக்கிற? பேசியா? இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்?
என்ன ஊமையா? வக்கீலையா, அவர் நல்லா பேசுவாரு. உலைய பார்த்த ஒரே சாட்சி நீங்கதான், உண்மையை சொல்லுங்கண்ணே. வெள்ளிக்கிழமை அதமா மூடி மறைக்க கூடாது. அம்மா ஆத்மா சந்தேகமா? ரவுடி பாஸ்கர் கொலை பண்ணத பார்த்த ஒரே சாட்சி நீதான். அந்த சம்பவம் எப்படி நடந்து வாய் திறந்து சொல்லியா? யுவர் ஆனர், இந்த சாட்சி இப்பொழுது எதிர்கட்சியிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஊமையை போடிக்கிறார். இது கோர்ட்டை அவமானப்படுத்துவது போலாகும். எனவே இவருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பகவத்கீதையின் மேல் சத்திய பிரமாணம் செய்யாமல் கோர்ட்டை அவமதித்ததற்காகவும், கொலை குற்றவாளியை நேரில் பார்த்து சாட்சி சொல்லாமல் இப்போது மௌனம் சாதித்ததற்காகவும், இபிகோ 247 பிரிவின்படி குற்றவாளி 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். அதை கட்டத் தவறினால் அவருக்கு 3 மாத கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. எங்க அம்மாவோட அஸ்தி, அம்மாவோட அஸ்தி இப்படி உடைக்கிறிய பாவம் இல்லையா? இந்த வீட்டுல வச்சிருந்தா தாயா பாவம். இதால நான் பட்ட அவஸ்தை கொஞ்சமா? அம்மா சென்டிமெண்ட் வேணுங்கிறதுக்காக எங்க அம்மா செத்த உடனே எரிச்சு அந்த அஸ்தி எடுத்து சட்டையில போட்டு வச்சிட்டு காப்பியில போட்டு சாப்பிட்டேன், இட்லியில தொட்டு சாப்பிட்டேன், உடம்பெல்லாம் பூசிக்கிட்டேன், நெத்தியில பூசிக்கிட்டேன். எங்க அம்மா ஞாபகார்த்தமா இருக்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாய் பேசாம மௌனவரதம் இருந்தேன். எத்தனை வெள்ளிக்கிழமை நான் மௌனவரதம் இருந்தனோ அத்தனை வெள்ளிக்கிழமை எனக்கு செருப்படி, விளக்கு மாத்தடி, போலீஸ் லட்டி சார்ஜ், கோர்ட்டு வெட்டு குத்து. நீ இருக்கிற வரைக்கும் நாஸ்தி, என்ன விரதம் வேணாலும் இருங்க, ஆனா மௌன விரதம் மட்டும் இருந்தாதீங்க. வாய் பேசலன்னு தெரிஞ்சுன்னு நாட்டுல கண்டவெல்லாம் அடிக்கிறாயா? இங்க பாருங்க, இந்த ஊர்ல இனிமே எவனாவது செத்தா புதைங்க. எரிச்சு சாம்பல் எடுத்துட்டு அஸ்திங்கிற பேர்ல அலைஞ்சீங்க, ஊரைய குறைச்சு போடுவேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, நாட்டுல விஞ்ஞானம் கத்துக்குங்க, இன்ஜினியரிங் கத்துக்குங்க, லா கத்துக்குங்க, மிஷினரியும் கத்துக்குங்க. ஆனா சென்டிமெண்ட் மட்டும் கத்துக்கவே கத்துக்காதீங்க, சோம்பேறி ஆகிடுவீங்க. நல்லா தின்னுங்க, நல்லா உழைங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்பா, அம்மா, அப்பா, யாராவது என்னடா சட்டியில அஸ்தி? அப்பாவின் அஸ்தி, அப்பாவோட அஸ்தியா?